ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ரம்யா ஃப்ரம் வைல்ட் டர்மரிக். இன்னைக்கு வெள்ளரிக்காயை வச்சு ரொம்ப அருமையான ஒரு ஃபேஸ் க்ரீம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த க்ரீமை நான் சொல்லியிருக்கிற மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஃபேஸ் க்ரீம் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இந்த க்ரீமுக்கு தேவையானது ரெண்டே பொருட்கள் தான். முதல் பொருள் வந்து வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காய் ஜூஸை ஸ்கின்ல அப்ளை பண்ணோம்னா ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட் பண்ணி ஒரு சூதிங் எஃபெக்டை கொடுக்கும். வெள்ளரிக்காய் எல்லா சருமத்தினருக்கும் ஏற்றுது. அதுவும் முக்கியமாக வயதான சருமத்தினருக்கும் முகப்பரு மாதிரி பிரச்சனைகள் இருப்பவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த க்ரீம் செய்யறதுக்கு தேவையான ரெண்டாவது பொருள் கோகம் அல்லது ஜாந்தங்கம். இந்த ரெண்டும் ரொம்ப பாப்புலர் ஃபுட் அடிட்டிவ்ஸ். கோர்கம்மை கோவா பிளான்ட்லேருந்து பிரித்து எடுக்கிறாங்க. ஜாந்தங்கம் சர்க்கரையை ஃபர்மெண்ட் பண்ணும்போது கிடைக்கும் ஒரு பொருள். இந்த ரெண்டையும் ஆன்லைனில் சுலபமாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ரெண்டையும் வாங்கிறதுக்கான லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த க்ரீமை கண்ணுக்கடியிலையும் போட்டுக்கலாம். கருவளையத்தை சீக்கிரமாக மறைய வைக்கும். வெயில் காலத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு அருமையான க்ரீம். இது ரொம்ப லைட்டாக ரிஃப்ரெஷிங்காக சூதிங்காக இருக்கும். நீங்கள் கடைகளில் வெள்ளரிக்காய் ஜெல் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதை ஒரு தடவை செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் கடைகள்லிருந்து வாங்கவே மாட்டீங்க. இதுக்கு முதல்ல 2 அல்லது 3 வெள்ளரிக்காய்களை எடுத்து சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கிக்கிங்க. இதுக்கு ஃப்ரெஷ்ஷான வெள்ளரிக்காய்களை யூஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்பதான் ஜூஸ் நல்லா கிடைக்கும். இப்போ கட் பண்ண வெள்ளரிக்காய் துண்டுகளை ஒரு இடிக்கல்ல எடுத்துக்கங்க. எடுத்து நல்லா இடிச்சுக்குங்க. இடிச்சு கலவைய ஒரு வடிகட்டியில் எடுத்து ஸ்பூனால் அழுத்துனீங்கன்னா வெள்ளரிக்காய் ஜூஸ் கிடைக்கும். கால் டீஸ்பூன் ஜாந்தங்கம்மை ஒரு கப்பில் எடுத்துக்கங்க. கூட 1/2 டீஸ்பூன் வெஜிடபிள் கிளிசரின் சேர்த்துக்குங்க. இப்போ இதை ரெண்டையும் நல்லா கலக்கிக்கங்க. நல்லா கலக்கிறது ரொம்ப முக்கியம், இல்லைன்னா க்ரீம் கட்டி கட்டியாக இருக்கும். நல்லா கலக்கினதுக்கு அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் நம்ம செஞ்சு வச்ச வெள்ளரிக்காய் ஜூஸ் சேர்த்துக்குங்க. நல்லா கலக்கிக்கங்க. வெள்ளரிக்காய் ஜூஸ் சேர்க்கிறப்போ ஒரே அடியா சேர்த்துக்குங்க. அப்பதான் கட்டி இல்லாத ஸ்மூத்தான க்ரீம் கிடைக்கும். க்ரீமை கலக்க கலக்க அதோட கன்சிஸ்டன்சி மாறிட்டே வரும். மெதுவா க்ரீம் கெட்டியாக ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்தில் நல்ல திக்கான க்ரீமா மாறும். இப்போ உங்களுக்கு பிடிச்சமான எசென்ஷியல் ஆயில் சில சொட்டுக்கள் சேர்த்துக்குங்க. இந்த ஸ்டெப் வந்து ஆப்ஷனல் தான். நல்லா கலக்கினதுக்கு அப்புறம் உடனடியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கங்க. நீங்கள் வெளியில ஸ்டோர் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணிக்கங்க. நிறைய பேர் வைட்டமினி ஆயிலை ப்ரிசர்வேட்டிவ்னு நினைச்சிட்டு இருக்காங்க. வைட்டமினி ஆயில் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். அது ஆயில் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸை வேணா கெடாமல் பாதுகாக்கும். இந்த மாதிரி வாட்டர் பேஸ் ப்ராடக்ட்ஸுக்கு மறக்காம ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு சப்போஸ் ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிங்க. 4 அல்லது 5 நாள் கெடாமல் இருக்கும். இதை நீங்கள் மசாஜ் க்ரீம் ஆகவோ அல்லது நைட் க்ரீம் ஆகவோ அல்லது அண்டர் ஐ க்ரீமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லா வகை சருமத்தினருக்கும் ஏற்றது. மறக்காமல் செஞ்சு பாருங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. நான் மூலிகைகளை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டுருக்கேன். வீடியோஸ் போஸ்ட் பண்ணாத நாட்களில் அரிய மூலிகைகளை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புறீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பட்டன், அதாவது பெல் பட்டனை அழுத்துங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.